எல்லாருக்கும் வணக்கம் நான் நம்ம தெளித்தண்டல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இது மாதிரி தச்ச ஒரு டாப்புக்கு எப்படி நாம் வந்து ஜிப்பு அட்டாச் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ என்ன பண்ணலான்றத பார்க்கலாம் இப்போது நாம் எங்கே வரைக்கும் அந்த டாப்பில் ஜிப்பு அட்டாச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து ஆம்கோல் டு ஆம்கோல் டேப் வச்சுட்டு அதோட சென்ட்ரு பாயிண்ட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு ரொம்ப துல்லியமாக கிடைக்கும் அதுக்காக தான் ஓகே இப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிறது வந்து லைனிங் கொடுத்து தைச்சிருக்கிறது தச்சிருக்கிற ஒரு டாப்பு நார்மல் டாப்புனால் இந்த இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிடலாம் இது எதுக்காகனா அந்த நம்ம லைனிங்கை வந்து துணியோடு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா அதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான் நான் இதை இருந்து ஒரு ஸ்டிச்சிங்கும் கீழேருந்து ஒரு ஸ்டிச்சிங்கும் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு நூல் இடைவெளியில் நான் போட்டிருக்குறேன் இப்போது அது அந்த ரெண்டு ஸ்டிச்சிங்க்கும் நடுவில் நீங்கள் கட் பண்ணி விடணும் அப்போ நம்மளுடைய துணி வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கும் அதாவது லைனிங் துணியோட மெயின் கிளாத்து அட்டாச் ஆகியே இருக்கும் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் எங்கே வரைக்கும் தேவையோ அங்கே வரைக்கும் கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஒரு கிளாத் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் அதே கிளாத் அதே கலர் கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டரை இன்ச் அகலத்துக்கு எடுத்துக்கோங்க நாம் எந்த அளவுக்கு நீளத்துக்கு வைக்க போகிறோமோ அதை விட ஒரு ஒன்றரை இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க இதில் நான் கீழே அந்த எட்ஜை மடித்து அடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் சைடை நான் வந்து மடித்து பிசுறு மடித்து அடிச்சுக்கிறேன் பிசுறு மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த பீஸோட சென்ட்ரு பாயிண்ட்டு மார்க் பண்ணுறதுக்காக டபுளாக இது மாதிரி மடிச்சுட்டு நல்லா சென்ட்ரு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு நமக்கு அது நல்லா தெரிகிற மாதிரி நாம் அடையாளப்படுத்திக்கலாம் சென்டரில் அந்த ப்ளூ கலரில் நல்லா அழுத்தமாகவே மார்க் பண்ணிக்கோங்க இதை நாம் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக வராது அதுக்காக தான் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு மார்க் பண்ணுறது மேலே ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு தான் நான் வச்சு ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் அந்த சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணது வந்து அது நம்மளுக்கு எட்ஜு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அந்த இடத்த வச்சு நம்மளுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ கட் பண்ணி விட்டுருக்கோமோ அதை தாண்டி கால் இன்ச்சு வர்ற மாதிரி அடிச்சுக்கிட்டு நீடில் பாயிண்ட்டை உள்ளே விட்டுட்டு நாம் சைடாக திருப்பி ஒரு ஆஃப் இன்ச்சு எல் வர்ற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நாம் திருப்பணும் ஓகே இப்போது அடி துணி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா ரெண்டும் ஜாயிண்டாக இருக்கணும் எந்த கேப்பும் இருக்கக்கூடாது நம்மளுடைய டாப்போட துணி இப்போது நான் பேக் சைடு திருப்பி காட்டுறேன் நான் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கேப் இருக்காது நம்ம கட் பண்ணதே தெரியாத அளவுக்கு நான் ஜாயினாக வச்சு மேலே இருக்கிற அந்த பீஸ் மட்டும்தான் நமக்கு மேட்ரு ஓகேங்களா இப்போது அதே இடத்த நாம் கட் பண்ணி விட்டுறோம் இப்போது கட் பண்ணி விட்டதை எடுத்து விட்டு நாம் புரட்டி விட போகிறோம் இல்லையா உள்பக்கம் அதனால் நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்து விட்டோன்னா நமக்கு நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் இதை நாம் இப்போ தேய்ச்சி விட்டுக்கிறோம் இப்போ நல்லா எடுத்து விட்டுக்கோங்க மேலே கழுத்து பகுதி ஏற்கனவே ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால நாம் அந்த பிசுரை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா மடக்கி விட்றோம் இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு நல்லாவே எட்ஜில் நாம் ஸ்டிச் பண்ணணும் ஓகேங்களா அங்கே தான் நாம் ஜிப்பு வைக்க போகிறோம் அடுத்து அதனால் ஒரு நீடில் பாயிண்ட் அளவு நாம் இடம் விட்டால் போதும் விட்டுட்டு நாம் எங்கே வரைக்கும் ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோமோ அதை தாண்டி கால் இன்ச்சு ஓகேங்களா ஆஃப் இன்ச்சு விட்டு அடிக்கணுனாலும் அடிக்கலாம் நீடில் பாயிண்ட்டை மறுபடியும் உள்ளே வச்சு நல்லா ஒரு எல் ஷேப்புக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் நல்லா தாராளமாக ஆஃப் இன்ச்சுக்கு மேலே இங்கே இடம் விட்டு ஒரு ஸ்டிச் போடலாம் இந்த ஆப்போசிட் சைடுக்கு மேலே பிசிறு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மடித்து விடுறோம் மேலே வரைக்கும் அடித்து ஒரு டேக்கா போட்டு டேக்கான்றது பேக் ஸ்டிச்சு தான் ஓகே இப்போ இதை நாம் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நாம் ஜிப்பு வைக்கிறது தான் பேலன்ஸு ஜிப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜிப்பு வந்து முதல்ல ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு தடவை ஸ்மூத்தாக போயிட்டு வருதாங்கிறத பார்த்துக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப நீளமாகவே இருக்குது ஜிப்பு ஏன்னா நாம் கொஞ்சம் தூரத்துக்கு தான் வைக்க போகிறோம் அதனால் மேலே நல்லா கேப் விட்டே கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு நின்று மேலே ஏற்றியே வச்சுக்கோங்க இந்த ஜிப்பை வந்து நாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ண போகிறது கிடையாது ஓப்பனே பண்ண போகிறது இல்லை க்ளோஸ்லேயே தான் இருக்க போகுது அதனால் அதை அப்படியே வச்சுட்டு நாம் இப்போ நீடில் பாயிண்ட் அளவு இடம் விட்டு ஏற்றணும் இல்லையா அந்த இடத்துலையே தான் தையல் விழுகணும் ஓகேங்களா ஏற்கனவே போட்ட இடத்துலையே தான் நாம் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு கையால் நீங்கள் இழுத்துக்கிட்டே பண்ணிங்கன்னா பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது கரெக்டாக அந்த இடத்துல வந்து விழுகும் நல்லா கீழே வரைக்கும் இதே மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டு நாம் முதல்ல போட்ட தையல்லையே தான் எட்ஜ் வரைக்குமே நாம் அடிக்கப் போகிறோம் இப்போ திருப்பி விட்டு நம்ம எல் சேஃப் அடித்தோம் இல்லையா அதே மாதிரியே இதையும் அடிக்கப் போகிறோம் அகைன் நாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த ஜிப்பு மாற்று ஜாயின் பகுதி இருக்குல்லையா அது மட்டும் தான் வெளியில் தெரியும் அது கூட எதுக்காக நான் இதை வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டாப்பு ஏற்கனவே அவங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க ஜிப் வைக்க சொல்லி நம்ம மறுபடியும் அதையும் கொண்டு போய் க்ளோஸில் வச்சோம்னா கண்டிப்பாக இன்னும் டைட்டாகிடும் அதுக்காக தான் நான் அந்த இது வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஜிப் அட்டாச்சிங் வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து தெரியாது க்ளோஸில் இருக்கும் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம் அதை நான் வீடியோவோட ஐ கார்டில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம வச்சது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நம்ம மேலே இருந்து அந்த இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த நுனியை ஏற்கனவே நாம் மடித்து விட்ருக்கோம் இல்லையா அந்த பீஸோட உள்பகுதியில் இது மாதிரி மடித்து விட்டுட்டு எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி ரெண்டு பக்கமும் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் நம்ம பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்குறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போது டைட்டாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இப்போ நாம் ரொம்ப நீளமான ஜிப்பு வச்சோம் இல்லையா உள்பகுதியில் நாம் தச்சு விட்ட இடத்துக்கு கீழே ஒன்று இன்ச்சு விட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணி விட்ருங்க Okay, friends, thank you so much. Thank you for watching. Thank you for your support. Thank you.